ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபித்து இந்த ஆராதனை தொடங்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி அந்த காலவேளை சொல்ல போகிற ஆண்டவரே, இந்த ஆராதனையோடு கூட நீர் பேசுகிற ஒரு ஆராதனையை நீர் மாற்றுவீராக. அப்பா, உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஆராதனையாக இது மாறட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக சொல்லுங்க. எல்லாரும் ஒன்றிணைந்து நல்ல கண்களை மூடி சிந்தனைகளை ஒருமனப்படுத்தி அன்று சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா என் சிந்தனைகள் சிதறடிக்கப்படாதபடி என் சிந்தனைகளை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் சிந்தனைகளை கழுவுங்க, எங்கள் கண்களை கழுவுங்க, இருதயத்தை கழுவுங்க, கரங்கால்கள் நாவுகளை கழுவுங்க. ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க, 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 பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, கொஞ்ச நேரம் ஜெபிங்க, ஒரு நிமிடம் மட்டும் ஜெபித்து நம்ம ஆராதனை ஆராதனைக்கு போகிறோம். நல்ல கண்களை மூடி ஜெபிங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, பார்த்து சொல்லுங்க, அப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க, குடும்பமாக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த ஆராதனை வேளையில் நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். லார்ட், யூ ட்வெல் அமாங் அஸ் ஃபாதர். ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு, ஆண்டவரே இந்த ஆராதனை ஒரு மாற்றத்தின் ஆராதனையை வரும்படியாக, எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற ஒரு ஆராதனையாக மாற்றுவீராக ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நிமிடம் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. ஓரபதரம சகதராதுரமதரக சகதிராதரே, வீரபதரக சங்கராதுரமதரக சகதிராதரே. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இதுக்கு விரோதமாக செயல் எல்லா பொல்லாத வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில், ஆண்டவரே நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உடை தெரிகிறோம். அப்பா, எல்லா விதமான தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உடை தெரிகிறோம். அப்பா, உம்முடைய பரிசுத்த பிரசனம் இந்த ஆராதனைக்குள்ளாக விளங்கட்டும். அப்பா, உம்முடைய பரிசுத்த பிரசனத்தை நாங்கள் உணரத்தக்கதாய் ஆண்டவரே, எங்களை நீ தகுதிப்படுத்துவீராக, எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதா, எங்களை நீர் தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. சகல விதமான துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே, எல்லா விதமான பெருமைகளும் உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் அல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தெரிந்த ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ரத்த கோட்டைக்குள் நாம் நுழைந்து இருக்கிறோம். இனி எந்த தீங்கும் நம்மளை அணுகாதபடி தேவனுடைய ரத்தம் நம்மளை பாதுகாக்கும் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா நல்ல கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோமாக. நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாய், எந்த விதமான தீங்கும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அணுகாது என்று சொல்லி தேவனை துதிங்க. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டா சொல்லுமாங்க. இயேசு பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டு முதவினை எபினேசரே இனிமேலும் காத்திடுவா, சொல்லுங்க இந்த வார்த்தையை. இம்மட்டு முதவின எபினேசரே இனிமேலும் காத்திடுவா, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுங்கப்பா, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும். விசுவாசத்தோடு இந்த பாடல்களை பாடுங்க. எந்த தீங்கும் தீண்டாது, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை.
ஆனாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டி அனைத்து சேர்த்து கொண்டி என்னை ஆனாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டி அனைத்து சேர்த்து கொண்டி நல்ல கைகளை உற்சாகமாய் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுங்க, இரத்த கோட்டைக்குள். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. நல்ல கைகளது உற்சாகமாக ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும், காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. துயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க, துயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானப்பிதாவே உமக்கு, சொல்லுங்க, எங்களுக்கு வழி காட்டுகிறவரே உமக்கு ஆராதனை என்று சொல்லி தேவன் துதிங்க. ஓ ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஓ வி ப்ரைஸ் யூ. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆரா. காலையிலும் மாலையிலும், ஓ காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. கர்த்த நாம என் புகலிடமே கருத்துடன் துதித்திடுவேன். சொல்லுமாங்க, கர்த்த நாம என் புகலிடமே கருத்துடன் துதித்திடுவே. யெகோவா யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீன். நீரே யெகோவா, சொல்லுங்க, காலங்களப்பா, நாங்கள் காலங்களப்பா, காலங்களப்பா. இந்த வார்த்தைகள் ஒரு சிகர ஏகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வி. குடும்பமா இந்த வார்த்தைகளை சொல்லி, ஏகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்த நாமம் நல்ல கைகளை தண்ணி உற்சாகமாய் இந்த காலவே தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஓ என் புகலிடமே கருத்தோடு துதிச்சே. யெகோவா ஜாயிரா, we praise you Lord. Jehovah Jireh, my provider, his grace is sufficient for me. Let's all say together one more time. Jehovah Jireh, my provider, his grace is sufficient for me. My God shall supply all my need according to his riches and glory. He shall live an angel charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. Let's all join together and say, Jehovah Jireh, my provider, his grace is sufficient for me. One more time. Oh, Jehovah Jireh, my provider, his grace is sufficient for me. Yegovaire, Sushtikattaravar, en thevigalai sandhippavare. Solomage, Yegovaire, Yegovaire,
சிருஷ்டி கர்த்தர் அவர் என் தேவைகளை சந்தி எல்லாரும் இணைந்து இந்த வார்த்தைகளை மீண்டும் ஒரு விசை யெகோவாயீரே சிருஷ்டி கர்த்தர் அவர் என் தேவைகளை சந்திப்பவரே சுலமாக யெகோவாயீரே சிருஷ்டி கர்த்தர் அவர் என் தேவைகளை one more time in english Jehovah Jireh my provider Jehovah Jireh my provider his grace is sufficient for me one more time Jehovah Jireh my provider his grace is sufficient for me my God shall supply all my need according to his riches and glory he shall live an angel charge over me Jehovah Jireh cares for me Jehovah Jireh cares for me tell me Jehovah Jireh cares for 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 me ellara karangale tatti raja adi rajanukku nandri seluthumaga nalla mulubelathodu karangal tatti oorabadara mashigadaradare sabaikkulla irukkravanga ellara elundu nindru kathurai aaradhikka pogurom veettil idai paarkravargal mulangalittu kathurudaiya prasannathil எல்லாரும் நேர் முழங்காலிட்டு அவனுடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம் ஆண்டவரே எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர் என்று நாங்கள் அழைத்து அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே எல்லாரும் முழங்காலிட்டு எல்லாரும் நேர் முழங்காலிட்டு குடும்பமாய் நம்ம இருக்கிறோம் குடும்பமாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற எல்லாருமே நேர் முழங்காலிட்டு ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் சொல்ல போகிறோம் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்களை நீர் முழுவதும் ஆண்டவரே ஆட்கொள்வீராக என்று சொல்லி எல்லா கரங்களும் உயர்த்தி அவர் யோசனையில் பெரியவர் அவருடைய சிந்தனையில் இருப்பது நம்மளை குறித்த நன்மையான காரியங்கள் விசுவாசிக்கிறவங்க எல்லா கைகளும் உயர்த்தி செயல்களிலே வல்லவரே ஆராதனை கரல் உயர்த்தி செயல்களிலே வல்லவரே ஆராதனை எல்லா கரல் உயர்த்தி ஓசேனா தேவனே ஓ வி பிரேஸ் யூ ஹோசேனா 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 கரங்கள் உயர்த்தி ஹோசேனா உன்னத தேவனே Hosanna Sayal Galile Vallavare Aaradhanai Solluvaage Aaradhanai Sayal Galile Vallavare Indha vaarthaiye solli ஆராதனை சிறகுகளால் சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை சிறகுகளால் வார்த்தைகளை சொல்லுங்க ஆண்டவரே சிறகுகளால் வைத்திருப்பவரே எங்களை பாதுகாப்பவரே எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே யார்
ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓசனா உன்னத தேவனே உன்னத தேவனே வீட்டில் எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஓசனா 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 இவர் நடத்தும் வெண்மீனே ஆராதனை 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 ஒளி வீசும் ஒளி வீசும் சுடர் வெளியே சுடர் வெளியே செய்கிறவரே எங்களை நடத்துகிற எங்கள் தெய்வமே யாராதனை யாராது கண்மணி போல் காப்பவரே கண்மணி போல் என்னை காப்பவரே சொல்லுங்க ஆராதனை 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 கழுகுகள் போல் சுமப்பவரே கழுகுக போல் சுமப்பவரே ஆராதனை உறவ சரதனா கழுகுகளை போல் சுமப்பவரே கழுகுக போல காலுகு போல சும பவரே ஆராதனை உறவ சரதரே பிரீமாத்தே மகந்தோ காலுகுகள் போ சுமப்பவ இந்த புதிய வாரங்கள் இந்த மாதத்தை உங்கள் சுமப்ப போக போகிற அந்த தேவனை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே கரங்க உயர்த்தி ஆராதனை ஹோசனா ஹோசனா உன்னத தேவனே ஹோசனா ஹோசனா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சபையார் மட்டும் அன்று சமூகத்தில் சொல்லுங்க ஆண்டவரே ஓ ரமாஷிக தோமராதரே எங்களை சுமக்கிற எங்கள் தெய்வமே உமை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி எங்களை பாதுகாக்கிற எங்கள் தெய்வமே ஓ ரமதர கஷிகதரே வி பிரேஸ் யூ ரி மகந்தராதரே எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே எங்களை சுமக்கிற எங்கள் தேவனே எங்களை பாதுகாக்கிற எங்கள் தேவனே எங்களை வழி நடத்துகிற எங்கள் தெய்வமே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி மிரமர மஷிகதராதரே ரீதராதரா ஓ வி பிரேஸ் யூ வி பிரேஸ் யூ வி பிரேஸ் யூ ரமதரா ரீதரே மீறம எல்லார கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம் ஆண்டவர் இந்த நாட்களில் எங்களை வழி நடத்துகிற எங்கள் தெய்வம் நீர் ஆண்டவர் எங்கள் நம்பிக்கை நீங்க ஆண்டவர் எங்களுடைய பாதுகாப்பு நீங்க ஆண்டவர் எங்களுடைய சகலமும் நீங்க ஆண்டவர் என்று சொல்லுகிறோம் எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஓ வி பிரேஸ் யூ ஓ ஸ்ரீமதே ஓ ராதரா சரணாதரே மிரமரமா சிரநாதரே ஓ வி பிரேஸ் யூ ஓ வி பிரேஸ் யூ எல்லா ஆண்டவரை துதிங்க அப்படியே மிரமரம சகதராதரே ரீமதி மதநாதரே மரமரக சீதநாதனா
என் காலை தள்ளாட ஒற்றா என்னை காக்கும் தேவன் உறங்கா என் காலை தள்ளாட ஒற்றா என்னை காக்கும் தேவன் உறங்கா பர்வதுக்கு நேராக செய்வாரும் பர்வது நேராயன் கண்கள் கரங்க உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லும் We praise you hallelujah hallelujah எல்லார கரங்க உயர்த்தி hallelujah சொல்லுமாக hallelujah உயர்த்தி hallelujah hallelujah oh hallelujah we praise you lord Sharadaraiha Nire Hallelujah We praise you Lord Hi, Hallelujah Oh Hallelujah Sarvu yartu கரங்களை தட்டி உற்சாகமாக நல்ல முழு வெள்ளத்தோடு கரங்களை தட்டி ஓ ரமஷிக தாரநாதரே மிரமரமரமஷிகதிராதரே நல்ல முழு வெள்ளத்தோடு கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஒரு நிமிடம் நல்ல அந்நிய பாஷையில் பேசி தேவனை உயர்த்துகிறோம் சிகதர மரமரக சகதராதரே ரிமதனக தராதன மதனக சங்கதரே We praise you, we praise you, we praise you, we praise you நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கத்ததா
உள்ளம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டு மடிந்திராமல் கத்ததம் நம்மை காத்ததாலே நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என் நல்ல கைகளை தட்டி சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்ந்தாயில் பக்தனம் தாவீதன் தேவன் நாமக்கே சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதன் தேவன் நாம் உன் சென்றாரே புன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே முன் சென்றாரே நல்ல கைகளை திரு உற்சாகமாக தேவனை துதிங்க வழி நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதன் தேவன் நமக்கே சத்துரு சேனை சொல்லுமாக நம்மளை சூழ்ந்து இருக்கையில் தேவன் நம்மோடு சார்பில் நின்றாரே கரங்களை தட்டி முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை ஓரவசிதனாதரே முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் கருள் போர் கஷ்டங்கள் வந்தாலும் கருள் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருள் அவரே என் பாதையில் ஒளியாய் கருள் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் பாரில் அவரே என் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் சொல்லுங்க எத்தனை இருளான சூழ்நிலை மத்தியிலும் எங்களை நடத்தினாரே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை நாம் சோர்ந்து போன நேரத்தெல்லாம் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை நீங்கள் வழியில் தெரியாதபடி என்னை நடத்தினார் நீங்கள் பயந்து நின்ற நேரங்களில் உங்களை நடத்தின ஒரு தேவன் உண்டு உங்களை வழி நடத்தின ஒரு தேவன் உண்டு அவர் கரங்களை தட்டி என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று நெருக்கப்பட்டும் மடிந்திராமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே எத்தனை சூழ்நிலைகள் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் ஆண்டவர் நீங்கள் மடிந்து போகாதபடி உங்களை வழி நடத்தினாரே நீங்கள் யோசித்து பாருங்க அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை யோசித்து இருக்கலாம் இந்த மாதத்தை நாங்கள் எப்படி கடப்போம் என்று ஆனால் உங்களை வழி நடத்தின தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரே நல்ல கைகளை தட்டி தேவனை வழி நடத்தினார் வழி நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே என்னை காத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை நல்ல சதுவயத்தை முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று எல்லா கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஓரவ சகதராதரே We
praise you, we praise you, we praise you. Ella kaigala ore nimidam uyarthi andha vali nadathina devanukku neraga kaigala uyarthi andavare umakku nandri seluthugiram, umakku nandri seluthugiram. Sagala vidamana thudiyum ganamum magimeyum perumaigalum uyarvugalum umade naagathukku naangal seluthugiram andavare. Engalai vali nadatha neer vallavara irukkireer, umade paadhaigalil nadakka naangal aayathumaa irukkirum, engalai nadathuviraga. Yesuvin naamathil jebikkirom jeevanalla pidave. Amen. Amen. Ukaruvumaga. செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் உங்களை காத்து கொண்டார். இம்மட்டமாய் உங்களோடு இருந்து உங்களை காத்து கொண்ட தேவன் இனி வருகிற நாட்களிலும் உங்களோடு இருந்து அவர் உங்களை காத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஜபங்களும் தொடர்ந்து நடக்கும். நீங்கள் எல்லா தெரிந்தபடி ஒவ்வொரு நாளும் நம்முடைய கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக காலை 11:30 மாலை 5:00 இரவு 10:00 நடைபெறுகிறதான அந்த ஜபம் தொடர்ந்து நடப்போம். கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய உபவாச ஜபம் கடந்த திங்கட்கிழமை முதல் நடந்து கொண்டு வருகிறது. சபையில் அநேகர் உபவாசத்திலிருந்து தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். தேவ தம்முடைய சுத்தத்தை தேவன் நிறைவேற்றுவார். ஒரு ஆமே சொல்லுவோமே. ஆமென். மாத்திராதபடிக்கு நாளை திங்கட்கிழமை சகோதரர்களுடைய உபவாச நாட்கள். ஆகவே சகோதரர்கள் இரண்டு விதமான ஜபங்களை நாளை கான்ஃபரன்ஸ் காலில் பங்கு பெறணும். ஒன்று நாளை மாலை 3:00 முதல் ஜபமும், நாளை 7:00 சகோதரர்களின் உபவாச நாள். ஆகவே இதை மறந்துடாதபடிக்கு எல்லா சகோதரர்களும் ஜபத்தில் நீங்கள் பங்கு பெறுபடி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபிங்க. நிச்சயமாய் தேவன் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் மறுபத்தில் கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மறுபத்தில் எல்லோரும் ஃபாதர்ஸ் டே கொண்டாடி கொண்டுக்கிறாங்க இல்லையா. இன்றைக்கு நாமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பழையற்பட்ட காலத்தில் எப்படி கர்த்தர் எப்படி சொல்லுவாங்க, உன் தகப்பனுடைய தேவன் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய காலத்தில் அவர் தகப்பனுடைய தேவன் மாத்திரமில்லை, அவர் நம்முடைய தகப்பனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நிச்சயமாய் நான் இன்னைக்கு காலையிலே யோசித்தபடி சில வசனங்கள் என் ஞாபகத்தில் வந்தது இல்லையா. உபாவந்த புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அங்கே ஒரு வார்த்தை விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் அதில் என்ன சொல்லப்போ, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறதை போல என்று சொல்லப்பட்டிருக்கும். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து இருப்பார். ஆனால் அதனுடைய சரியான பதம் என்னவென்றால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறதை போல. அப்போ நம்முடைய தேவன் நீங்கள் ஒன்று அது உபாவந்த புஸ்தகம் 1:31 வாசிக்கும் போது ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை சொல்கிறேன், நம்முடைய தகப்பன் அவர் நம்மை சுமக்குகிற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதுமை விட்டு விரகிக்கிறவர் அல்ல, நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவர் நம்மை சுமக்கிற ஒரு தகப்பனாக எல்லா சூழ்நிலையிலும் நம்மை சுமந்து செல்லுகிற ஒரு தகப்பனாக இருக்கிறதுனாலே நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சுமக்கிற தகப்பன் மாத்திரமல்ல, நீங்கள் அதே சங்கீத புஸ்தகத்தினுடைய 27 என்று நினைக்கிறேன், சங்கீத புஸ்தகம் 27:10 ஒரு நல்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் தகப்பனும் என் தகப்பனும் தாயவனை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக்கொள்வார்.
அப்போ உலக தகப்பன் தன் தா பிள்ளைகளை கைவிட்டா கூட சொல்றாரு, நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அதை தான் மிக அழகாய் ஒரு வசனத்தில் கர்த்தர் ரொம்ப அழகாய் விவரிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் இல்லையா தேலை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ என்று சொல்லி சொல்கிறாரு. பொல்லாதவர்களாகி இந்த உலகத்தினுடைய தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகள் கேட்கறதை கொடுப்பது உண்மையானால், ஹல்லேலூயா, பரலோகத்தில் இருக்கிற பரம தகப்பன் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நீங்கள் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறவராக இருக்கிறார். வராமை சொல்லுவோமே, ஹல்லேலூயா. சோ லெட் அஸ் செலிப்ரேட் திஸ் டே, இந்த நாளை கொண்டாட வேண்டும். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்று சொல்வதல்ல, you have to just look at the heaven and say, Lord, you are my father. நீர் என் தகப்பன். ஒருவேளை என் அன்பு பிள்ளை உலக பிரகாரம் ஒரு நல்ல தகப்பு உனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உலக பிரகாரமான தகப்பன் மறித்து போயிருக்கலாம். ஒருவேளை உலக பிரகாரமான தகப்பன் உன்னை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ கவலையற்றவர்களாக இருந்துக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் உனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அந்த தகப்பன் எப்படிப்பட்ட தெரியுமா? கல்லை கட்டால் மீ அப்பத்தை கட்டால் கல்லை கொடுக்கிறவர் அல்ல, மீனை கட்டால் பாம்பை கொடுக்கிறவர் அல்ல, முட்டையை கட்டால் தேலை கொடுக்கிற தகப்பன் அல்ல. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், போகிற வழியில் எகிப்து கொண்டு வந்த எல்லா ஆகாரம் தீர்ந்த உடனே அழுகிறாங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதெல்லாம் யோசித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு அழுகிறாங்க. ஆண்டவரால் நிற்க முடியும். மோசம் சொல்கிறோம், என்ன ஆண்டவர் என்று, ஏய் நாளை காலையில் போ சொல்லு. காலையில் போய் பார்த்தாள், ஓ ஜீசஸ், உலக பிரகாரமான எந்த அப்பத்தை கொடுக்கலை, பரலோகத்தில் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அப்பம் ஆகிய மன்னாவை அடுத்த நாளே அவங்களுக்கு கொடுத்துட்டார். ஐயா அடுத்த நாளே வானத்திலிருந்து மன்னாவை அவர் இறங்க பண்ணினார். இன்னொரு நாள் வந்துச்சு, எல்லாம் சொல்கிறாங்க நான்வெஜ் சாப்பிட்டு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, எத்தனையோ மாதங்கள் ஆயிடுச்சு, ஒரு ஒரு சிக்கனோ மட்டனோ ஒன்றும் தெரில. ஒரு சின்ன ஆசை, என்ன ஆசை, எப்படியாவது நான்வெஜ் இறைச்சி சாப்பிடணும். மோசே சொல்கிறான், உங்கள் பிள்ளைங்க உங்கள் ஜனம் உங்களுடைய பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்க நான் வெஜிடேரியன் வேணுமா? ஹல்லேலூயா. கொடுத்தாரா? கொடுத்தார். எவ்வளோ நாள் கொடுத்தார்? சாப்பிட்டு மூக்கு வழியாக முட்டக்கூடிய அளவுக்கு கொண்டுத்தார். அதையா நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ கொஞ்சமாக கேட்டாலும் வாரி கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். ஓ சுமக்கிற தேவன், உன்னை கைவிடாத தேவன், உன் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதே நேரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, சங்கீதம் 103 சங்கீதத்தில் வாசிக்கும் போது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதை போல, இறங்குகிறதை போல, ஆமென், அவர் இறங்குகிற தேவன். உன் சத்தத்தை கேட்டு அடுத்த நிமிஷம் இரே இரே வர கத்தாதே அப்படி சொல்ல மாட்டார். உலக தகப்ப சொல்லலாம், ஏய் எதுக்கு அந்த பொண்ணு கத்தினே இருக்குது, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கு சார், அப்புறம் வரேன், எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், கொஞ்சம் டைட்டாக ஒர்க்கும் தரியும் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன். அது உலக தகப்பன்னு சொல்லலாம். ஆனால் உன் தகப்பை எப்படி தெரியுமா? நான் கூப்பிட்ட உடனே, எல்லாம் சொல்லுங்கள், கூப்பிட்டேன் உடனே, உடனே உடோடி வருகிற கத்தர் இன்றைக்கு அந்த தகப்பனை கொண்டாடுவோம். அதே நேரத்தில் அந்த தகப்பன் இன்னொன்று செய்வார். என்னதம்மா செய்வார்? அதுதான் நீதிமொழி புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதும், தகப்பன் நான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறதை போல கத்தர் எவனிடத்தில் அன்பாக அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். உன்னை இறங்குகிற தேவன் தான், உன்னை தேவைகளை சந்திக்கிற தேவன் தான், உன்னை சுமக்கிற தேவன் தான், உன்னை நேசிக்கிற தேவன் தான். நீ கொஞ்சம் கேட்ட நிறைய வாரி கொடுக்கிற கத்தர் தான், தேவன் தான், தகப்பன் தான். ஆனால் இந்த தகப்பனுக்கு இன்னொரு குணமும் இருக்குது. தகப்பன் தான் நேசிக்க அன்பு கூறுகிற பிள்ளையை சிட்சிக்கிறதை போல சில சில நேரத்தில் நீ அப்படி இப்படி திரும்பும்போது இடதொட்டு வலதொட்டு சற்றே சாய்ந்து போகும்போது கொஞ்சம் 2 அடிக்கிறார் இல்லையா? வீட்டில் அம்மா வந்து செல்லம் கொடுப்பாங்க பிள்ளைங்க. ஆனால் அப்பா வந்து என்ன செய்ய கண்டிப்பார். சில பிள்ளைங்க அப்பா பார்த்தாவே பயப்படுவாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியும்
அம்மாவை எப்படி அவனை ஏமாத்தல அப்பாவை ஏமாற்ற முடியான்னு சொல்லிட்டு என்ன சரி அம்மாவை ஏமாத்தியா அப்பாவை ஏமாத்தியா ரெண்டு பேரும் ஏமாத்த இல்லையா யோசித்து பாருங்க அம்மா ஏமாத்தலை ஈஸியாக ஏமாத்திடலாம் ஆனால் அப்பா அப்படி இல்லை கண்டிப்பாக இருப்பார் சில பிள்ளைங்க ஐயோ எங்கள் அப்பா கத்தாவே அவர் கண்ணில் மாட்டினா அவ்வளோதான் எங்கள் அப்பா தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் தோலை உரிச்சிருவார் பயம் எதுக்கு பயம் அப்பா கண்டிப்பாக இருப்பார் பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகள் தவறிவிடக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகள் தவறான நிலையில் போய்விடக்கூடாது என்று சொல்லி அங்கே திரும்பினா அடி இப்படி திரும்பினா அடி கொஞ்சம் கோணலான அந்த மாணவா போனால் கொஞ்சம் சிச்சை வருகிறது ஹலேலூயா அதே போல் தான் ஐயா உன்னுடைய தகப்பனும் அவர் நம்ம நேசிக்கிற தகப்பெண் அவர் நம்மை கைவிடாத தகப்பெண் அவர் நம்மை சுமக்கிற தகப்பெண் ஹலேலூயா அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தகப்பெண் பட் அதே நேரத்தில் நீ தப்பு செஞ்சா நீ அவரை துக்கப்படுத்தினா நீ அவரை வேதனைப்படுத்தினா கொஞ்சம் சில நேரத்தில் சிரிச்சித்து இதுக்கு உண்மையில் கோபத்தினால அல்ல உன்னை அவர் விரோதிக்கலை உன்னை அவர் அப்படியே உன்னை அப்படியே கசப்பண்ண நினைக்கலை இல்லை 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 உன்னை நேசிக்கிறதுனால எந்த தகப்பனும் தன் பிள்ளையை சிரிச்சிக்க காரணம் அந்த பிள்ளை மேல் அன்பாக இருக்கிறதுனால தான் மிக அழகாக சொல்லுங்க தகப்பன் தன் நேசிக்கிற பிள்ளையை பிள்ளையை சிரிச்சிக்கிறதை போல தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரரை சிரிச்சிக்கிறதை போல அப்படின்றால் சிக்ஷை ஏன் வருகிறது எதற்காக சிக்ஷையை அனுமதிக்கிறார் உன் வாழ்க்கையில் நீ தவறு செய்துவிடக்கூடாது தவறான பாதையில் போயிடக்கூடாது ஏன்னா எடுத்தவனே என்ன தம்ப நல்லதானா கெட்டதானா அப்பா தான் எழுத்துப்பான் அது போகிற பேர் யார் புள்ள தெரியுமா ஐயோ கடவுளை இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க அதே சொல்லுவோம் ஐயோ தங்கமான பிள்ளைங்க அந்த சாருடைய பிள்ளைங்க அந்த சாருடைய அந்த அவருடைய மகன் நீ நல்லது செஞ்சாலும் உங்கள் அப்பாவுக்கு தான் பெருமை நீ தீமையை செய்தாலும் உங்கள் அப்பாவுக்கு தான் இகழ்ச்சி எல்லா தகப்பனுக்கு தான் ஆகவேதான் உன் வாழ்க்கையில் நீ நன்மையாக பரிசுத்தமாக இருந்தால் உன் தகப்பனுக்கு மேன்மை துன்மார்க்கனாக இருந்தால் உன் தகப்பனுக்கு இகழ்ச்சி அதனால தான் அவர் சிக்ஷிக்கிறார் ஆக இந்த கால வேளையில் அந்த இந்த ஃபாதர்ஸ் உலகெல்லாம் உலக பிரகாரமான தகப்பனை கொண்டாடுவாங்க பட் நீங்களும் நானும் நம்முடைய பரம தகப்பனை சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமை சொல்லுவோமா நல்ல கரங்களை உயர்த்தி ஃபாதர் ஐ லவ் யூ என்று சொல்லி நல்ல கரங்களை போய் தப்பா நாங்கள் உன்னை நேசிக்கிறேன் டேடி சொல்ல சத்தமாக சொல்லுங்க வாய் திறந்து லார்ட் ஐ லவ் யூ மை மாஸ்டர் மை ஃபாதர் ஹல்லேலூயா மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதுல தகப்பனை போல் அவர் சுமக்கிறவர் தாயை போல் அவர் தேற்றுகிறவர் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா உம்மை அப்பான்னு கூப்பிடுதாஸ் உம்மை அப்பான்னு கூப்பிடுவான் உம்மை அம்மான்னு கூப்பிடுத ஆஸ் உம்மை அம்மான்னு கூப்பிடுவான் தோளில் என்னை சுமந்ததை பார்த்தால் உம்மை அப்பான்னு கூப்பிடுவே கருவில் என்னை சுமந்ததை பார்த்தால் உம்மை அம்மான்னு கூப்பிடுவே ஏந்துவதும் என்னை ஏந்துவது தாங்குவது பார்த்தால் உம்மை அப்பான்னு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க என்னை கெஞ்சுவது கொஞ்சுவது பார்த்தால் உம்மை அம்மான்னு கூப்பிடுவே என் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மா கூப்பிடுவேன் ஏந்துவதும் என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தாள் உம்மை அப்பான்னு கூப்பிடுவே கருவில் என்னை சுமந்தது கருவில் என்னை சுமந்ததை பார்த்தாள் உம்மை அம்மான்னு கூப்பிடுவே தோளில் என்னை சுமந்ததை பார்த்தால் உம்மை அப்பான்னு கூப்பிடுவே சொல்லுங்க பார்ப்போம் கருவில் என்னை சுமந்ததை பார்த்தால் உம்மை அம்மான்னு கூப்பிடுவே தோளில்
என்னை சுமந்ததை பார்த்தால் உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. என்னை கெஞ்சுவது கொஞ்சுவது பார்த்தால் உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. என்னை ஏந்துவது என்னை ஏந்துவது தாங்குவது பார்த்தால் உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. தங்கச்சி பாடுமா. என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தால் உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். என்னை ஏந்துவதும் என்னை ஏந்துவது தாங்குவதும் பார்த்தால் உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். சத்தத்தை உயர்த்தி உம்மை அப்பா எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உன்னை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களே. நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல கத்தரை சொல்லு ஆமென். நம்முடைய தேவகப்பன் யாரா? யார் நம்முடைய தகப்பன்? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய தகப்பன். அவர் நம்மளோட தகப்பன. அவர் யார்? நம்மை நேசிக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. நமக்கு இறங்குகிற தகப்பன். அவர் இறங்குகிற தகப்பன் மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஒரு தகப்பன். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தகப்பன் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, நம்மை சுமக்கிற ஒரு தகப்பன். எல்லாவற்றுக்கும் மேலா நம்ம இடதோட்டு வலதோட்டு சாயும் போது நம்மை சிட்சித்து நம்மை சிட்சித்து ஹல்லேலூயா நம்மை நேர்வழிப்படுத்தி நம் வழி தவறி போய்விடக்கூடாது என்று சொல்லி, நான் எழுதோட்டது வளர்ந்தோட்டு சாய்ந்து விடக்கூடாது என்று சொல்லி, எப்பொழுதும் அவருக்கு முன்பாய் நாம் நேர்மலையவளாய் உண்மையிலவளாய் பரிசுத்தமுள்ளவளாய் நல்ல சாட்சியவளாய் இருக்கிறவளாய் காணப்படும்படிக்கு நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமே சொல்லுவோமே, சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக இந்த கூட்டங்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருங்களில் ஆஸ்வதிப்பதாக இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியாய் நம்ம தந்திருக்கிறதானே. நம்முடைய பாஸ்டர் அவர்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வாங்க. நாம் தெய்வ சமூகத்தில் ஜபத்தோடு இருப்போம். நான் நேற்றே சொன்னேன் இல்லையா, இன்றைக்கு பேசப்படுகிற அத்தனை வார்த்தைகளும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். லெட் அஸ் கிவ் எ பிக் ஹேண்ட் வெல்கம் நம் எல்லாரும் இந்த நேரத்திலும் கூட ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த நாளிலே நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இவ்வளோ நேரமாய் கர்த்தரை நாம் துதித்தோம், கர்த்தரை நாம் ஆராதித்தோம். இப்பொழுது அவருடைய வார்த்தையை அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். அவர் பேசும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தை ஒன்று மாத்திரம்தான் என்னை பலப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. உம்முடைய வார்த்தை ஒன்று மாத்திரம்தான் என்னை உருவாக்க கூடியதாக காணப்படுகிறது. இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கொண்டு என்னோடு நீங்கள் பேசுங்க என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரியாம் தர வௌஷந்தர நாமை சோத்தரிக்கிறோம். விசுத்தியே திகச்சுனா ஓருங்கி நில்கா பிரியன் வாருவாதின் தாமச ஏறே இல்லா. விசுத்தியே திகச்சுனா ஓருங்கி நில்கா பிரியன் வாருவாதின் தாமச ஏறே இல்ல. தண்டே வாக்தங்கள் பலதும் நிறைவேறுந்தே ஒருங்கீடா. தண்டே வாக்தங்கள் பலதும் நிறைவேறுந்தே ஒருங்கீடா. விசுத்தியே திகச்சுன ஒருங்கில் நிற்பார் பிரியன் வாருவாதின் தாமத ஏறையில்லா. ஆம் தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேச போகிறோம்.
நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடிமை மறைத்த ஆவியானவர் நீர் மாத்திரம் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. ஒருவேளை இந்த பாடல்கள் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். இதனுடைய அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறபடியினால பரிசுத்தத்தில் இல்லை நிறைவில் நாம் காணப்படும். ஏன்னா எப்போ வேணாலும் ஆண்டவருடைய வரப்போகிறார். மத்தியாகாயத்தில் அவருடைய சத்தம் இல்லையா, எக்கால சத்தம் துணிக்க போகிறது. அவர் மத்தியாகாயத்தில் இறங்கி வர போகிறபடினால எப்பொழுதும் நாம் ஆயத்தமாகி என ப்ரிப்பேராக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடல் தான் இந்த பாடல். அதில் ஒவ்வொரு அடியும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு புரியாதனால நான் பாடலை. நாம் இந்த நாளின் தியானத்துக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருக்கு தெரிஞ்ச நன்றாக தெரிஞ்ச ஒரு வேத வசனம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதனுடைய 9 10 11 வசனத்தையும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 9:9-11 வசனம் வரையிலும் உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனமாக இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமர்னா பெர்கமு தியத்திரா சர்தை பிலதெல்பியா லவோத்திக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. ஆமென். இந்த இடத்துல நான் பார்க்கிறோம் எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் பத்மு தீவிலே இல்லையா அன்பின் சீஷனாகிய யோவான் நாடு கடத்தப்பட்ட போது எழுதப்பட்ட ஒரு 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 புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். அந்த நாட்களிலே யோ அன்பிசீஷனாக யோவான் ரோமா புரியில் இருக்கும்போது ரோமா பேர் அரசனால் நாடு கடத்தப்படுகிறான். அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்த சம்பவம் தான். ஆனாலும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். அந்த பேரரசர் எப்படியாகிலும் இந்த சீஷனாகிய யோவானை கொலை செய்யப்பட வேண்டும் என்று பல விதத்தில் எத்தனித்தார்கள். ஒரு முறை அவர் என்ன பண்ணாரா, கழுத்திலிருந்து வயிறு வரைக்கும் நேராக நீளமாக கிழித்து அப்படி கொலை பண்ண வேண்டும் என்று விரும்பி ராணுவர்களை அனுப்பி என்ன பண்ணாரா, அந்த சீஷனே என்ன பண்ணாங்களா, அந்த கழுத்திலிருந்து வயிறு வரைக்கும் நேராக கீரை அந்த மாமிசம் ரெண்டும் ஒன்றாக ஒட்டி கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக அந்த அரசர் ரொம்ப கோபப்பட்டு இரண்டாவது முறை என்ன செய்தாரன்றா, ஒரு பெரிய ஒரு இரும்பு சட்டியில் நல்ல எண்ணெயை நல்ல கொதிக்க வைத்து அந்த எண்ணெய் சட்டியில் இந்த சீஷனை கொண்டு வந்து போடுகிறாரா. அந்த நேரத்திலும் இந்த யோவான் மறிக்கவில்லை. காரணம் அந்த எண்ணெய் சட்டியில் மிதங்கி கொண்டிருக்கிறதை பார்த்த உடனே இந்த யோவானை எந்த காரணத்துக்காலோ கொலை செய்ய முடியாது என்று அந்த அரசன் கண்டபோது யாருமே இல்லாத எந்த மனுஷனும் வாசம் பண்ணாத ஒரு பத்மு என்ற தீவில் நாடு கடத்தப்பட்டார். யோசிச்சு பாருங்க, அந்த பத்மு தீவில் ஒரு மனிதர்களோட கிடையாது. அந்த பேரரசன் நினைச்சாங்க அந்த பத்மு என்ற தீவில் துஷ்ட மிருகங்களினால இந்த சீஷன் இல்லைன்னா இந்த ஊழியக்காரர் மறிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தான் அந்த பத்மு என்ற தீவில் நாடு கடத்தப்படுகிறார், தனிமையாக்கப்படுகிறார். இந்த நாட்களிலும் நீங்களும் நானும் ஒரு லாக்டவுன் பீரியட் இருக்கிறோம் இல்லையா, தனிமையாக்கப்பட்டவர்களாக இல்லையா, தனித்திருக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்களும் நானும் தள்ளப்படுறோம். அதே போல தான் அந்த நாட்களிலும் வாழ்ந்த இந்த அன்பி சீஷனாகிய இந்த யோவானும் நாடு கடத்தப்பட்டு அந்த பத்மு தீவில் யாருமே இல்லை, ஒரு மனிதர்களிடத்திலும் பேச முடியாது, தானும் கர்த்தரும் மாத்திரம். இந்த இடத்துல நான் வாசித்தோம், முதல் வாசனமே வாசிக்கிறது இப்படி தான் இல்லையா, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாய் மாறினோம் இல்லையா. நாமே யோசிச்சு பாருங்கள், கொஞ்ச நாட்களிலே நாம் தனிமையாக்கப்படும் போது எந்த நாளுன்னு தெரிய மாட்டேன், எந்த டேட்டுன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், பத்மு தீவில் எந்த நாளுன்னே தெரிய முடியாத அந்த சூழ்நிலையில் யோவானுக்கு தெரிஞ்சுது இன்றைக்கு கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. நீங்களும் நானும் கூட இந்த காலவேளையில் கர்த்தருடைய
நாளிலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்க தேவ ஆலயத்திற்குள் கடந்து வராவிட்டாலும் நீங்க இருக்கிற இடம் கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. நீங்கள் நான் இருக்கிற வீடுதான் கர்த்தருடைய ஆலயமாக காணப்படுகிறது. அப்படியான அந்த கால வேளையில உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறா, இந்த தனிமையாக்கப்பட்ட காலங்கள், இந்த தனிமையாக்கப்பட்ட நாட்கள் விருதாவா இருக்கும்படியாக அல்ல, இந்த யோவானை போல நம்முடைய வாழ்க்கையும் மாற்றி கொள்வோமே ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை, இல்லைன்னா ஒரு மிகுந்த ஒரு ஆவிக்குரிய நன்மைகளை கொண்டு வருகிற ஒரு நாட்களாய் மாறும். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம் கர்த்தருடைய நாளிலே யோவான் ஆவிக்குள்ளாக மாற்றப்படுகிறார். ஆமென். ஆவிக்குள்ளாக மாற்றப்படும் போது நடந்த சம்பவத்தை தான் நாம் வாசித்தோம். ஆவிக்குள்ளாக மாற்றப்படும் போது முதலாவது அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்களில் நான் சொல்ல விரும்புகிற காரியம், இந்த தனிமையாக்கப்பட்ட நாட்கள் நாம் விருதாவாய் செலவழிக்கிற நாட்களாய் இராதபடி இந்த அப்போஸ்தலனாகிய யோவானே போல நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களிலே வீடுகளிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டுமானால் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நாட்கள், இந்த 12 நாட்களும் ஆவிக்குள்ளாக நாம் மாற்றப்பட மாற்றப்பட அநேக தேவ ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவா, அநேக தேவனுடைய தரிசனங்களை கர்த்தர் நமக்கு காண்பிப்பா, அநேக கர்த்தருடைய வார்த்தையே அவர் நம்மோடு கூட பேசுவா. இந்த நாட்கள் நாம் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டிய நாட்களாய் காணப்படுகிறது. ஒரு அல்லேல சொல்லாமே அல்லேலூயா. கர்த்தருடைய நாளில யோவான் என்ன செய்தாரா, ஆவிக்குள்ளாய் மாறினா. ஆவிக்குள்ளாய் மாறின உடனே யோசிச்சு பாருங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி யோவானுக்கு ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சபை விட்டு அவர் புறம்பாக்கப்பட்டாலும், தனித்திருக்க வேண்டிய ஒரு தீவில் காணப்பட்டாலும், அங்கே வேற தன்னோடு கூட கர்த்தரை ஆராதிக்க ஒருவரும் இல்லாதிருந்த நேரத்திலும் தனிமையில் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார். கர்த்தரை பாடல்கள் பாடி கர்த்தரை தனித்து ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஆவிக்குள்ளாய் மாற்றப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இந்த நாட்கள் நாம் தனிமையாக்கப்பட்டவர்களா நம்முடைய வீடுகளில் இருக்கும் போது நம்முடைய நேரத்தை வீணாய் செலவழிக்கும்படியாக அல்ல, நீங்களும் ஆண்டவர் தனித்திருக்க போகிறீங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோடு கூட அதிகமான ஐக்கியத்தை நீங்க கொள்ள போகிறீங்க. இந்த நாட்கள் நீங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசங்கள் உண்டாக பெறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மறுவம் உண்டாகப்பட போகிறது. இந்த இடத்துல சொல்லப்படுகிறோம், முதலாவது கர்த்தருடைய நாளில ஆவிக்குள்ளாய் மாறினார். பாருங்க, தனித்தவனா இருந்தாலும், யாருடைய முகத்தை பார்க்க முடியாவிட்டாலும், தனியாக தேவனை ஆராதித்தாலும் அந்த இடத்துல ஆவியானவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. நீங்களும் நான் இந்த காலவெளி வீடுகளில் தேவனை ஆராதிக்கும் போது நீங்க இருக்கிற அறைக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறது மாத்திரமல்ல, ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஆவியான நிரப்புறதுக்கு நீங்க இடம் கொடுங்க. ஆவிக்குள்ளாய் மாறின உடனே இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, முன்னாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா. இந்த காலவேளையிலோ ஆவியான திட்டவட்டமா உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த லாக்டவுன் பீரியடில் கர்த்தரோடு கூட நீங்க தனித்திருக்கும் போது, நீங்க ஆவிக்குள்ளாய் மாற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து நல்ல கர்த்தரை ஆராதித்து நீங்க ஆவிக்குள்ளாக மாற மாற ஆவியானவர் சொல்லுகிற இந்த நாட்களில் நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போறீங்க. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவ சொல்லுங்க, ஆம், இந்த நாட்களில் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நாட்களாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த தீவில் வைத்துதான் கடைசி நாட்களில் நடக்க போகிற ஒவ்வொரு சம்பவங்களும் யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த லாக்டவுன் பீரியட்ல கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க தனித்து ஆவிக்குள்ளாய் மாறி கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்க கடைசி நாட்களில் என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறது என்று எப்படி யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தனதோ அதே தேவன் உங்களுக்கும் வெளிப்படுத்தி தர அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. சபைக்கு எழுத வேண்டிய தூதுகளை அந்த இடத்துல தான் யோவான் பெற்றுக்கொள்கிறான். இல்லையா, ஒரு சபையில் ஒரு ஊழியக்காராக இருந்த போது பெற்றுக்கொள்ளிராத அநேக வெளிப்பாடுகளை, சபைக்குரிய காரியங்களை தனித்து
சத்தத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல சபைக்குரிய காரியங்களை கூட இல்லையா நீ நடக்க போகிற காரியங்களை கூட கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தர வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆமே. அது மட்டுமல்ல, அது கீழே வாசிக்கும் போது தன்னோடு பேசின சத்தம் மாத்திரம் கேட்கிற யோவானாய் அல்ல, தன்னோடு பேசின சத்தத்தையே அவர் பார்க்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஆமே. கர்த்தாவியான சொல்கிறார், இந்த தனிமையாக்கப்பட்ட நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்கு தரிசனமாகிற நாட்கள். அல்லேலூயா. நீங்க வாஞ்சிக்கணும், ஆண்டவரே இந்த 12 நாளும் தேவ சமூகத்தில் நான் தனித்திருக்க போகிறோம், தேவனோடு கூட நான் உறவாட போகிறோம், ஆவியானவரோடு உள்ள அன்பு அன்றைய அந்த ஐக்கியத்தை அந்த உறவை நான் புதுப்பிக்க போகிறோம். இந்த நாட்கள் உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும், அநேக தரிசனங்களை நான் பெற்றுக்கொள்ளணும், உம்மையே நான் தரிசிக்க வேண்டும், வரும் காரியங்களை குறித்த காரியங்களையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு மகன் எந்த ஒரு மகள் வாஞ்சித்து தேவனோடு கூட தனித்திருக்கிறார்களோ நிச்சயமாகவே கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தின அதே தேவன் உங்களுக்கும் வெளிப்பட அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். ஆமே. காரணம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யோசிச்சு பாருங்க, நாடு கடத்தப்பட்ட போது யோவானுடைய வயது 90 வயதுக்கு மேலான ஒரு வயதான மனிதன் எப்படி தனிமையில் யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல ஆகாரம் கிடையாது இல்லையா, யாருமே அவனுக்கு ஆகாரத்தை சமைச்சு கொடுக்க யாருமே இல்லை, ஒரு மனிதனிடத்தில் பேசவும் முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை. யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை கூட இப்பொழுது தனிமையாக்கப்பட்டபடினால வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இல்லைங்களா, இல்லையா, குடும்பம் எப்படி நடத்துவோம் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், எப்படி என்ன நாளை தினத்துக்காக என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலையோடு கூட காணப்படலாம். ஆனா இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாய் சொல்கிற காரியம் என்னவென்றால், நாளை குறித்து ஒரு கவலை உங்களுக்கு வேண்டியதே இல்லை, நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்குமே. ஆனால் பாஸ் சொன்னது போல இல்லையா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோழி சுமந்து செல்கிறது போல இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை நாட்களும் நமக்கு வேண்டிய அனைத்தையும் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து இல்லையா, ஆனால் அவர் நம்மை அழைத்திருக்கிறபடினால பரலோக ராஜ்யத்தில் போய் சேருகிற மட்டும் நம்மளை அதிசயமாய் நடத்த அவர் வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? நீ ஒரு பிரயாணத்துக்கு ஆயத்தமாயிருக்கிறாயா? அல்லேலூயா. உண்மையாகவே அதுதாங்க, இது உலகத்தை விட்டு போகக்கூடிய கடைசி சூழ்நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் நீங்களும் நானும் நினைக்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு வைரஸ் உலகம் எங்கும் வந்து ஜனங்களை வாரிக்கொண்டு போகும் இல்லை மறிக்கித்து போகும் என்று சொல்லி யாரும் ஒருவரும் கனவு கூட பார்க்கலை. நினையாத ஒரு நாளில் ஒரு வைரஸ் ஒரு பூமிக்குள்ளாக வந்து முழு உலகத்தையும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, அசைத்து கொண்டு அநேக லட்சோப லட்ச ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்களே, இந்த சூழ்நிலை யாருமே எதிர்பாராத சூழ்நிலை. அதே போலதான் நம்மையும் கர்த்தர் இந்த காலவேளை சொல்கிறா, நீங்களும் நானும் ஒரு பிரயாணத்துக்கென்று இந்த நாட்களில் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த பூமி நமக்கு நிரந்தரமானது இல்லை, இந்த உலகம் நமக்கு பாதுகாப்பானது இல்லை, எந்த நேரம் வேணாலும் இந்த உலகத்துக்கு குட் பை சொல்ல வேண்டிய காலகட்டத்துக்குள்ளாக தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றில் அது அவருடைய வருகையா இருக்கலாம், இல்லை நம்ம இந்த உலகத்தை விட்டு எடுத்து என்ன சொல்கிறது மறித்து போகக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம். எந்த சூழ்நிலையானாலும் இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஒரு பிரயாணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாயா இல்லையா? திரும்பி வர முடியாத ஒரு பிரயாணம் இல்லையா? எல்லாரும் போவாங்க இல்லையா, அமெரிக்காவுக்கு போவாங்க, லண்டனுக்கு போவாங்க, எல்லாரும் போவாங்க, போயிட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்பி வருவாங்க என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனா நமக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்கு நான் திரும்பி வருவோம் எப்ப இல்லை, ஆனாலும் ஒரு திரும்பி வராத ஒரு பிரயாணத்துக்கு தான் இப்போது நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்லும் போது பிலிப்பியர் 3:20 சொல்கிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல,
நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் பரலோகத்திலே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தை விட்டு போகும்போது தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னாங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்க என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லிட்டு சொல்கிறார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக எனக்காகவோ பரலோக ராஜ்யத்தில் நிரந்தரமான ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறபடியினால அந்த இடத்தை நோக்கி தான் நான் பிரயாணம் பண்ண போய்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. என்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டோமோ, என்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் மாறிட்டோமோ, அன்றைக்கு நம்முடைய பிரயாணம் இந்த உலகத்திலே ஆரம்பித்து விட்டது. இன்னும் நம்முடைய பிரயாணம் முடியல. ஆனாலும் இன்னொரு பிரயாணத்துக்காக நாம் என்ன செய்யணும்? எப்பொழுதுமே இருக்கணும். எப்ப கர்த்தர் கூப்பிட்டாலும் போகிறதுக்கு ஒரு ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் காணப்படுமே. ஆனால் நிச்சயமாகவே நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற கையினால் கட்டப்படாத ஒரு ஒரு நகரத்தையே நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கல இல்லையா, இல்லை இந்த 3 மாசமா வாடகை கொடுக்க முடியாதனால எத்தனையோ பேர் இல்லையா காலி பண்ணி கொண்டு சொந்த ஊர் பாருங்க, சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை என்று சொல்லி தங்கள் தங்கள் சொந்த ஊருக்கு என்ன பண்ணுறாங்க, குடியேறுகிறார். அதுதான் நாமும். இந்த சொந்த ஊர் இந்த ஊர் இல்லைங்க. ஆமாம். அல்லேலூயா. நம்ம ஊர் இந்த சொந்த ஊர் இது இல்லை. சொல்லுங்கள், நம்முடைய ஊர் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யந்தான் உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமான ஒரு இடம். அல்லேலூயா. அந்த நிரந்தரமான இடத்துக்கு போகணும்னா நாம் எப்போவுமே ப்ரிப்பேராக இருக்கணும். ஒருவேளை ஆண்டோட வருகையாக இருக்கலாம், இல்லை நம்முடைய ஒரு மரணமாக இருக்கலாம், எந்த ஒரு பிரயாணமானாலும் நாம் இருந்துச்சுன்னா நிம்மதியாக ஆண்டோட சமூகத்தில் சமாதானத்தோடு கூட ஆண்டோட அருகில் நம்ம என்ன பண்ணலாம், போய் சேரலாம். நமக்காக ஆயத்த பண்ணப்பட்ட அந்த ஸ்தலத்தில் அப்போ யோவான் என்ன செய்தாரா? இந்த தனிமையாக்கப்பட்ட நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். அல்லேலூயா. உலகத்துக்காக அல்ல, இந்த சென்னை பட்டண வாசிகளுக்காக கத்து இந்த நாட்களை கொடுக்கலை. உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த நாட்களை கத்து கொடுத்திருக்கிற காரணம், நாம் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை. இன்னும் நான் ப்ரிப்பேர் ஆக வேண்டும். இன்னும் பரிசுத்த முன்னேற வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த நிலைமைக்குள்ளாக நீங்களும் நானும் வர வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இந்த நாட்கள் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார், எனக்காக கொடுத்திருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறபடியினால அதை நாம் அறிந்தவர்களா ஒவ்வொரு நாளும் பரலோக பிரயாணத்துக்காக நாம் ப்ரிப்பேராக ஆயத்தமுள்ளவராக நாம் காணப்படுமையான எப்போ இயேசு வந்தாலும் அவருடைய வருகையில நாம் காணப்படலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமின் சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு உலகமே ஃபாதர்ஸ் டே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இல்லையா. நாமும் கூட விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகலாம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15 அதனுடைய 13-15 வரைக்கும் வாசிக்கும் போது, அதனுடைய 13 வாசிங்க. 15:13 ஆதியாகமம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஆமே. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுது ஆபிரகாமைக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறா, உன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்திலே 400 வருஷம் எப்படிப்படுவார்களா, உபத்திரவப்படுவார்கள் என்று நீ நிச்சயமாய் அறிய கடவுது. பாருங்க, ஆபிரகாமுக்கு கத்தர் வெளிப்படுத்துகிறார், ஆபிரகாமோடு கூட கத்தர் இடபடுகிறார் இல்லையா. ஆபிரகாம்
ஆபிரகாமும் ஆண்டவரோடு கூட தனித்திருக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் கூட இன்னும் பிறக்கலை. பிறக்கிறதுக்கு எத்தனையோ ஆண்டு முன்பதாகவே அவனுடைய சந்ததியாரை குறித்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு திட்டவும் தெளிவுமாக சொல்லுகிற காரியம்தான் இந்த இடத்துல நான் வாசித்தோம். உன்னுடைய சந்ததியார் எத்தனை வருஷம், 400 வருஷம் அந்நிய தேசத்தில் என்ன பண்ணுவாங்களாம், உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய வேண்டும் இல்லையா, நிச்சயமாக அறிய வேண்டும். பாருங்க ஆபிரகாமுக்கு கர்த்தர் தம்முடைய திட்டத்தை இல்லையா, அவனுடைய சந்ததிகளை குறித்த திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 14வது வசனம். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். பாருங்க எந்த இடத்துல அந்நியர்களாக உன்னோட சந்ததியார் காணப்படுகிறார்களோ அந்த தேசத்தை கர்த்தர் செய்வாரா, நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நியாயம் தீர்த்தாரா. எகிப்து தேசத்தை கர்த்தர் செஞ்சாரு, நியாயம் தீர்த்தா. யார் தன்னுடைய சொந்த ஜனத்தை ஒடுக்கினாங்களோ, யார் தன்னுடைய சொந்த ஜனத்தை உபத்திரவப்படுத்தினார்களோ அந்த ஜனத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியே இல்லையா அந்த தேசத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரா, நியாயம் தீர்த்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் தெரியுமா, வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ள தேவன். நம்முடைய தேவன் யார் தெரியுமா, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, தன்னோட மரண நாளை குறித்த ஒரு வாக்கு தத்தத்தை கூட கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். என்ன, நீ சமாதானத்தோட உன் தகப்பனிடத்தில் சேருவாய். எப்படி எப்படி மறிப்பவா, சமாதானத்தோட. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அநேக சமாதானத்தோடு கூட என்ன பண்றதில்ல, மறிக்கிறதில்லை. தன்னுடைய காரியங்கள் ஒழுங்குபடுத்தி எல்லாவற்றையும் முடிச்சு என்று சொல்லி என்ன பண்ணுறதில்லை, நிம்மதியாக போகிறதில்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழைத்த போதே வாக்கு பண்ணுகிறார், என்னென்னு, நீ சமாதானத்தோடு தான் நீ என்னிடத்திலே வருவா, உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளையும் நீ முடித்த பிறகு சமாதானமாக எல்லா காரியங்களையும் ஒழுங்காய் செய்து முடித்தேன் என்ற ஒரு நிம்மதியோடு கூட தான் நீ என்னிடத்தில் வரப்போகிறாய் என்று சொல்லி எத்தனையோ ஆண்டுக்கு முன்பதாகவே ஆபிரகாமுக்கு கர்த்த தரிசனமாகி தன்னை குறித்தும் தான் பெற்றெடுக்கிற சந்ததியை குறித்தும் அந்த அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் எல்லா காரியங்களையும் திட்டவும் தெளிவுமாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த காலவேளை பரிசுத்தாவியான சொல்லுகிறார், நீங்கள் தனித்திருக்கிற இந்த நாட்களில் நீங்களும் தேவனும் தனித்திருந்து ஆண்டவரோடு கூட ஒரு ஆழமான உறவு கொள்ளும்போது, நான் முதலே சொன்னது போல கர்த்தருடைய நாளில் யோவான் எப்படி ஆவிக்குள்ளாய் மாறினதோ அதே போல நீங்களும் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட அநேக காரியங்களை கர்த்தர் நிச்சயமா உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, இல்லை அவரோட வருகை குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களில் அவர் வெளிப்படுத்த வல்லமையுடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த தனித்திருக்க வேண்டிய நாட்கள். அல்லேலூயா. நம்ம சும்மா இருக்கும்படி கர்த்தர் கொடுக்கலை இல்லையா, நம்ம டிவியை பார்த்துக்கொண்டு நியூஸ் கேட்கும்படியாக கர்த்தர் கொடுக்கலை, அவரோடு கூட உறவாடும்படியா, அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியா, அவரோடு கூட தனித்திருக்கும்படியா, பரிசுத்த ஆவியா ஆனவரால் நிரப்பப்படும்படியாக தான் கர்த்தர் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம், சமாதானம் உள்ளவனாய். அம்மே, இந்த தேசத்தில் குடியிருக்கிற நாள் வரையிலும் எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்தார் என்றால் சமாதானம் உள்ளவரா. நீங்களும் நானும் இந்த நாட்களுக்கு ஆள் கேட்கிற ஆம்பியான கேட்கிற காரியம், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்கள் சமாதானம் உள்ளவர்களாய் வாழ்கிறோமா, இல்லை சண்டை போட்டுக்கொண்டு குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணவர்களாய் வாழ்கிறோமா? யோசிச்சு பாருங்க. சமாதானமாய் நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தா உன்னோட முடிவு எப்படி தான் இருக்கும்,
சமாதானமாய்தான் காணப்படும். இன்றைக்கு பேர் இருக்கும் சமாதானம் என்று சொல்லி, ஆனால் என்ன இருக்காது? சமாதானம் காணப்படாது இல்லையா? எப்ரேயர்ல சொல்லும்போது 12 அதிகாரத்தில் யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்ரேயர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற எல்லா நாட்களும் எப்படி இருக்கணுமா? யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள் என்று சொல்லிட்டு அடுத்த பகுதி சொல்லுங்க. அதோடு கூட சேர்ந்து, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனோ தேவனை தரிசிப்பதில்லையே. நாம் எதுக்காக காத்திருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்தில் இறங்கி வரப்போகிறார். அவரை தரிசிக்க வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருக்கிறோமே. காத்திருக்கிற உங்களோட வாழ்க்கையில் பரிசுத்தாவியான எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராக இருக்கவும் நாடுங்கள். நாம் அனுதினம் நாடன் ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நான் சமாதானமாக இருக்கணும், எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும், நான் பரிசுத்தமாக இருக்கணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தேடுதல் நமக்கு இருக்குமே. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் சமாதானம் உள்ளவர்களாக காணப்படும். யோபின் புஸ்தகம் 5:24 சொல்லப்படுகிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள், உம்மை அவர் விசாரிக்கும் போது குறைவற்றவராக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. யோபினுடைய சாட்சி வருதுங்களா? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். கர்த்தர் உங்களுடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது குறைவே காணப்பட முடியாது. நம்முடைய கூடாரத்தை கர்த்தர் விசாரிக்கும் போது குறைவுள்ளதாக இருக்கிறதா குறைவற்றதாக இருக்கிறதா நம் நிதானித்து பார்ப்போம். சமாதானம் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் நீ வாழ்வாயானால் உன் குடும்பத்திலும் யாதொரு குறைவும் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் கர்த்தருடைய புத்திரர் என்று சொல்லப்படுவார்கள். நீங்கள் சமாதானமே இந்த உலகத்தில் இருக்க முடியலன்னா நீங்கள் கர்த்தருடைய புத்திரராக இருக்க முடியாது. எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் எரிந்து விழுகிறது, இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள் காணப்படுமே. ஆனால் நீங்களும் நானும் தேவன்ட பிள்ளை என்று சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை இல்லையா? ஓசி அடிக்கிற என்ன சொல்கிறது, அது மாதிரி தான் இருக்குமே தவிர நமக்கும் வாழ்க்கைக்கும் என்ன இருக்காது? சம்பந்தம் இருக்காது. ஆண்டவரே சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் யார்? பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். அப்போ தேவனுடைய பிள்ளையா இந்த உலகத்தில் வாழுகிறதுக்கு அடையாளமே என்னவா? சமாதானம். சமாதானம், ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் இல்லைங்களா? ஆபிரகாமும் அப்படி தான் வாழ்ந்தாருங்க. ஆபிரகாமனுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்தின் வேலைக்காருக்கும் என்ன வந்துச்சு? வாக்குவாதம் வந்துச்சு. இருவரும் ஒருமித்து தங்கியிருக்கக்கூடிய அந்த பூமி தாங்கவே இல்லையா? அந்த அளவுக்கு மிருகஜீவன்கள் ஆபிரகாமுக்கும் இருந்துச்சு, ஆபிரகாமோடு கூட புறப்பட்ட லோத்துக்கும் இருந்துச்சு. இரண்டு பேருக்கு என்ன வந்துச்சு? வாக்குவாதம். ரெண்டு பேரோட வேலைக்காரர், அவங்க ரெண்டு பேருக்கு இல்லை, அவங்களோட வேலைக்காரர். உடனே ஆபிரகாம் லோத்தை என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். சமாதானமாக அழைச்சிட்டு சொல்கிறாங்க, உனக்கு எந்த திசை போகணும்னு நீ விரும்புகிறாயோ அந்த திசைக்கு நீ போ. நீ கிழக்க போனா நான் என்ன போவேன்? மேற்கா, கிழக்குக்கு மேற்கா, மேற்கு போவேன், தெற்கு போனேன்னா வடக்கு போவேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, விட்டு கொடுக்குற ஒரு சுபாவம் இன்னைக்கு நமக்கு இருக்குதா? உடனே ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம்ல, கர்த்தர் என்னை தான் அழைச்சாங்க, நான் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு புறப்பட்டு வந்தேன், நீ என்னோடு கூட ஒட்டி கொண்டு வந்தவன் இல்லையா அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலைங்க, சமாதானமாய் சொல்கிறாங்க, நீ உனக்கு எந்த திசை போகணும்னு சொல்லி விரும்புகிறாயோ அந்த திசைக்கு நீ புறப்பட்டு போ, நீ தெற்கு போனால் நான் வடக்கு போவேன்னு சொல்லி தன்னை விட்டு கொடுத்து சமாதானமாக வாழ்ந்தா. அதனால தான் ஆபிரகாமை பார்த்து கற்று சொல்கிறா, நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் நீ சேருவாய். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது சமாதானமாய் வாழ்ந்தனா நமக்கும் நிச்சயமாகிய சமாதானமான ஒரு பரலோக வாழ்க்கையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் சண்டை இருக்குமா? இருக்காது. அதனால் இங்கேயே என்ன பண்ணிடுங்க, சமாதானம் பண்ணுகிறவளாய் மாற பழகிக்கொள்ளுங்க இல்லையா? பழகினாதான் அங்கேயும் போய் என்ன பண்ண முடியும், சமாதானமாக இருக்க முடியும் இல்லையா? அடுத்ததாக நாம் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது அதே அதிகாரத்தினுடைய 7:8 வாசிங்க. 15:7-8 வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு
உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்து கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். பாருங்க, ஊர் என்ற அந்த கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிற வழியில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், அந்த கானான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கானானே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நான் சுதந்திரமாக்கி கொடுப்பேன். அல்லேலூயா. உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்ன போவேன், அது சுதந்திரமாய் தருவேன். உங்களையும் என்னையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு கொள்ளும்போது கர்த்தர் எதுக்காக மீட்டு கொண்டா தெரியுமா, பரம கானானாகிய பரலோகத்தை நமக்கு சுதந்திரமாக மாற்றி தரும்படியாக. நம்மை அழைத்த போதே கர்த்தர் நமக்கு சொல்கிறார், இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல நாம், உனக்கென்று ஒரு பரலோக ராஜ்யத்தை பரம கானானே ஆயத்த பண்ணியிருக்கிற, அங்கே தான் நீ சுதந்திரமாக இருக்க போகிறார் என்ற வாக்குத்தத்தை பெற்றவர்களாதா கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தது போல அவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். ரோமர் 5:1 சொல்லும்போது, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் எப்படி சமாதானம் பெற்றிருக்கிறோமா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஏசாயா 26:3 சொல்லுது, ஏசாயா 26:3 சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரட சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உறுதியாய் பற்றி கொள்கிறோமோ அவர்களுக்கு பூரண சமாதானம் இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆபிரகாமனுடைய வாழ்க்கை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கும் போது, முதலாவது சமாதானத்துடன் மரித்தா, இரண்டாவது சொல்கிறது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:13. எபிரேயர் 11:13 சொல்லும்போது வாசிங்க, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார். விசுவாசத்தோடே மரித்தா, முதலாவது சொன்னேன், ஆபிரகாம் எப்படி மரித்தாரா, சமாதானத்தோட மரித்தாரா. இந்த இடத்துல சொல்கிறது விசுவாசத்தோடு கூட மரித்தாரா, அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு தூரத்தில் அந்த அந்த வாக்குத்தத்தமாகிய கானானை பார்க்குறாங்க. கானானை பார்த்து கொண்டு பாருங்க, தூரத்தில் அவைகளை கண்டாரா, தன் கர்த்தர் நம்மை அழைத்தார் இல்லையா, அந்த கானான சுதந்திரிக்க வேண்டும் என்று தூரத்திலே பார்த்து தன்னுடைய வாழ்க்கை விசுவாசத்தோடு கூட பிரயாணம் பண்ணினாரா. எங்கேயா, எங்கேக்கா, கானானுக்குள் போய் சேர விசுவாசத்தோடு கூட தன்னுடைய பிரயாணத்தை பண்ணினா. முதலாவது சமாதானமாக தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தா, இரண்டாவது இந்த இடத்துல சொல்லுகிறது விசுவாசத்தோடு கூட. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்குள்ளாக இரண்டாவது கர்த்தர் நம்ம ஆவியான எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது விசுவாசம் உள்ளவர்களாக, எந்த சூழ்நிலையானாலும், எதிர்மறையான சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லையா, இடுக்கமான சூழ்நிலைகளாக இருக்கலாம், பிரச்சனை நிறைந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம், உபத்திரம் என்ற சூழ்நிலைகளாக இருக்கலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோ நம்முடைய பிரயாணம் எப்படிப்பட்ட பிரயாணமாக இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ள ஒரு பிரயாணமாக. ஏனென்ன, என்ன விசுவாசம், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் என்னை முற்று முடிய ரட்சிக்க வல்லமை உடையவர் என்ற ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு விசுவாசம் உள்ள ஒரு பிரயாணமாக நாம் காணப்படுமே. ஆனால் நிச்சயமாக நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த கானானுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆதியாகமம் 25:8 சொல்லப்படுது, பூரண வயது வரையிலும் அந்த விசுவாச வாழ்க்கையில் விசுவாசமான அந்த வாழ்க்கை ஆபிரகாம் தொடர்ந்தார். யோசிச்சு பாருங்க, 75வது வயதில் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். எத்தனாவது வயது, 75வது வயது. ஆனால் ஆண்டு பூரண வயதுன்னு சொல்லி 175 வயது வரைக்கும் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தாரா. ஏறக்குரிய
நூறு வருஷம் தன்னுடைய விசுவாசமான வாழ்க்கையில் ஆபிரகாம் வளர்ந்தார்னு சொல்லி பார்க்குறோம். ஆபிரகாமோட பிரயாணம் 175 வயசு, ஆனால் 100 வயது வரைக்கும் அந்த 100 வருஷமும் விசுவாசத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். எப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தாரோ அது வரைக்கும் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது இல்லையா, விக்கிரகங்களை உண்டு பண்ணி விற்கிற ஒரு மனிதனாக இருந்தா, உண்மையான தெய்வத்துக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 12 அதிகாரம் சொல்லுது, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து சொல்கிறார் இல்லையா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொல்லும்போது ஆண்டோட சத்தத்தை கேட்டு விசுவாசத்தோடு கூட, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு விசுவாசத்தோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை பிரயாணத்தை ஆரம்பித்தாரா, முடிவு வரையிலும் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தா. அபிரகாமோட வாழ்க்கையில் எத்தனையோ பஞ்சமான சூழ்நிலைகள் வந்தது, எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலைகள் வந்தது இல்லையா, அந்த சூழ்நிலையிலும் தன்னை அழைத்த தேவன் பேரில் இந்த விசுவாசத்தில் குறைபடாதபடிக்கு இல்லையா, தன்னுடைய சரீரம் செத்துப்போன நிலைமையிலும் கூட ஆண்டவர் மேல் இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததினால தான் விசுவாசிகளின் தகப்பன் என்ற ஒரு பேர் ஆபிரகாமுக்கு வந்தது. அல்லேலூயா. இந்த காலவேளையில் கர்த்தரும் சொல்லுகிறார், இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாக, விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக, விசுவாசத்தில் ஆழமான வேரூன்றினவர்களாக நாம் காணப்படுமே. ஆனால் என்னதான் உலகத்தில் அசைக்கக்கூடியான காரியங்கள் வந்தாலும் நாம் அந்த விசுவாசத்தில் இருக்கும்போது அந்த விசுவாசம் தான் நம்மளை காப்பாற்றுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாமோட வாழ்க்கை அதுதான், விசுவாசத்தில் ஆழமான வேரூன்றினவராக காணப்பட்டார். கடைசி வரையிலும் விசுவாசத்தில் நிலைத்திருந்த ஒரு வாழ்க்கை காணப்பட்டது இல்லையா. அதுதான் ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது இவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படவே இல்லையா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழும்போது உங்களை அழைத்த தேவன் பேரில் ஒரு விசுவாசம் வைக்க வேண்டும். என்ன சூழ்நிலை எப்படி வேணாலும் வரட்டும், நம்ம சூழ்நிலைக்குரியவர்களாக அல்ல, நம்ம அழைத்த தேவன் பேரில் ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படுமையானால் அந்த விசுவாசம் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அல்லேலூயா. அதியாகம் 17:1 ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி வெளிப்படுகிறார். ஐயா, ஆதியாகம் 22 அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஏகோவா ஈராக வெளிப்படப்பட்ட தேவன். அல்லேலூயா. அப்படியானா நம்முடைய தேவன் யார் தெரியுமா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமே. நம்முடைய தேவன் யார், ஏகோவா ஈரா இருக்கிறார், தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நாம் கடந்து செல்லும்போது யோசிக்கலாம், என் தேவைகள் எப்படி தான் சந்திக்கப்பட முடியும், நான் வேலைக்கு போகிறது இல்லையே, எங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி யோசனைகள் இருக்கலாம். நீங்கள் ஒன்று அதை குறிச்செல்லாம் கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைக்குமே ஆனால், கர்த்தர் மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்குமே ஆனால், நிச்சயமாக நீங்கள் விசுவாசிக்கிற கர்த்தர் ஒருபோது உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அதிசயமாக உங்களை வழிநடத்துவா. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தவில்லையா, 40 வருஷம் வனாந்திரத்தில். யோசிச்சு பாருங்க, 40 வருஷம் வனாந்திரத்தில் ஒரு குறையுமின்றி அவர்கள் என்ன பண்ணினாரா, வழி நடத்தினாரா, அவளை புசி ஆகாரத்தை கொடுத்தா, மன்னாவை பொழுந்தலினா, காடையை கேட்டபோது இறைச்சியை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தா, போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவளை திருப்தியாக போஷித்து வழிநடத்துகிற தேவன் இந்த காலவேளையில் உங்களுக்கும் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் உலகத்தின் பக்கம் நோக்காதீங்க, பரம தேவனையே நீங்கள் நோக்கி அவர் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் போஷித்து காப்பாற்ற அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லும்போது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, சூழ்நிலையை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, பதறக்கூடாது, கலங்கக்கூடாது. காரணம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார், முடிவு வரைந்தவர் நம்மை நடத்தி செல்ல வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்லி நாம் முடிக்கப் போகிறோம். 2 தீமோத்தேயு 4:6-8 வரைக்கும் வாசிக்கும் போது, கடைசியாக அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய இந்த உலக பிரயாணத்தை முடித்து பரலோக ராஜ்யத்துக்கு பிரயாணம் போகிறது முன்னதாகவே அவர் சொல்லு அறிக்கையிட்ட ஒரு வார்த்தை தான் அந்த வாசிக்க போகிற வாசிங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது,
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க போகிற அந்த சூழ்நிலை வந்தபோது, உலகத்துக்கு கர்த்தருக்கு அழைத்த அந்த அழைப்பை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்த போது தைரியமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நம்மளால் சொல்ல முடியுமா, இந்த உலக பிரகாப்புற வாழ்க்கையில் நமக்கு கர்த்தருக்கு அநேக பொறுப்புகளை கொடுத்துருக்கலாம். அந்த பொறுப்புகளை எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்றி முடித்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, கர்த்தர் கொடுத்திருந்த அந்த பொறுப்பில் நம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டோமா? ஆனால் அப்போஸ் நான் பவுல் சொல்கிறா, இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் மேல் இருக்க அந்த விசுவாசத்தை நான் செய்து காத்து கொண்டே, எத்தனையோ கலக்கங்கள் வந்தன, நிர்வாணங்கள் வந்தன, இல்லையா, பசி வந்தனது, பட்டினி வந்தது, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னை கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் என்று சொல்லி கடைசி அந்த பிரயாணம் முடிக்கும் போது சொல்கிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்தேன், இல்லையா, விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதே அதிகாரத்தில் கீழே வாசிக்கும் போது சொல்லுகிறாரு, தேமா என்னை விட்டு போய்விட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலும் நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அலெக்சாந்தர் எனக்கு மிகவும் துரோகம் பண்ணினாங்க, ஆனாலும் நான் கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை என்ன செஞ்சேன், காத்து கொண்டேன். ஒருவரும் எனக்கு துணை நிற்கக்கூடாத சூழ்நிலை எனக்கு வந்துச்சு, ஆனாலும் என்னோடய விசுவாசத்தை நான் என்ன செஞ்சேன், காத்து கொண்டேன் என்று சொல்லி தன் விசுவாசமான அந்த வாழ்க்கையை கடைசி வரையிலும் உறுதியாக நின்றதே அறிக்கையிடுகிறதே பார்க்க முடியும். அல்லேலூயா. நாம் நம்மோடு கூட எத்தனையோ பேர்கள் உங்களோடு கூட இல்லை விசுவாசத்தில் வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள், அநேகர் விசுவாசத்தில் புறப்பட்டு வந்தவங்க பாதியிலே அதை விட்டு விட்டு என்ன பண்ணுறாங்க, போயிடுறாங்க. கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அவங்கள விசுவாச வாழ்க்கையை விட்டு பின்திரிந்து போகிறாங்க. ஆனால் அப்போஸ் நான் போல் சொல்கிறா, கடைசி வரையிலும் அந்த விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கேட்குறார் ஒரு கேள்வி, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? யோசிச்சு பாருங்க, இந்த கடைசி காலத்தில் விசுவாசம் வழுவி போகிற சூழ்நிலை நம்மளோட வாழ்க்கையில் வரலாம், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தன் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவளாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியான நமக்கு சொல்கிறார். இப்போ முதலாவது சொன்ன வார்த்தை மறந்துடாதீங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் யாராய் மாறணும், ஆண்டரோடு கூட தனித்திருந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, தேவ தரிசனங்களையும் தேவனுடைய சத்தத்தையும் கேட்கிறவர்களாக, தேவனை தரிசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அநேக ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். ஏனென்றால் கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாட்கள் நாம் ப்ரிப்பேர் ஆக வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். எந்த நேரத்தில் வேணாலும் ஆண்டவருடைய வருகை காணப்படலாம். உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எக்கால சத்தம் துணிக்குமையானால் அவர் சமூகத்தில் போக நம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வசனங்களை கர்த்தருங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாயும். ஆமென். கர்த்தருடைய நாளிலே யோவான் ஆவிக்குள்ளாய் மாறினான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்கள் பரிசுத்தாவியின் மிக தெளிவானமோடு பேசின ஒரு நாள். நாம் எப்பொழுது ஆவிக்குள்ளாய் இருக்கிறவர்களாக தேவனுடைய தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் நாம் பெற்றவர்களாக, ஆபிரகாமை போல எல்லா சூழ்நிலை இந்த நாட்களிலே எதுவும் உங்களை கலங்க பண்ணக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் கலங்க பண்ணக்கூடாது, எந்த சூழ்நிலைகளை கலங்க பண்ணக்கூடாது. நீங்களும் சமாதானமாக இருக்கணும், யாவரோடும் நாம் சமாதானமாக இருக்கணும். ஒரு ஆமே சொல்லுவோமே. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய விசுவாசத்தை மனுஷ சொன்னதை போல, மனுஷகுமாரன் ஆட்களை விசுவாசத்தை காண்பாரோ? உன் விசுவாசத்தில் அசைக்கப்படக்கூடாது. எல்லா கண்களும் விடுவோம்.
வார்த்தையில கத்தரங்களை பேசியிருக்கிறார். கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம், கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். தேவ உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் கேட்டதை போல கத்தரோட வருகை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆவியே நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது ஒன்று, நம் ஆவிக்குள்ளாய் இருக்கணும். வி ஆல்வேஸ் வி ஃபில் வித் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் நிறைந்தவர்களாக தேவனுடைய சமூகத்திலே அதிகமாக நெருங்கினவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, யாவரோடும் நீங்களும் சமாதானமாக இருக்கணும், யாவரோடும் சமாதானமாக இருக்கணும். மூன்றாவதாக, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய விசுவாசத்தை அசைத்து விடாதபடிக்கு மிக அழகாய் பவுல் சொன்னானே, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய விசுவாசம் பலவீனப்பட்டு போவதற்கு ஒருபோது நீங்கள் தேவ அனுமதிக்காதபடிக்கு நாட்கள் எந்த சூழ்நிலை விடாய் போனாலும் என் கர்த்தரனோடு கூட இருக்கிறார், என் தேவனோடு கூட இருக்கிறார், என் கர்த்தரனை பலப்படுத்த கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாச வார்த்தைகளை நாம் அறிக்க செய்வோம். ரீகாம் பரமண ஹந்த ராசபௌனியம் தனா ஹாலே லூயா. பரிசுத்தம் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் பரிசுத்தாவியனவர் தீர்க்க தரிசனமாய் ஆணி தரமாய் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருடைய நாளிலே யோவன் ஆவிக்குள்ளாய் மாறினப்பா. நாங்கள் ஒரு கர்த்தருடைய நாளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் நாங்களும் ஆண்டவரே எப்பொழுது ஆவிக்குள்ளாய் காணப்பட தரிசனம் உள்ளவர்களாக தேவனை குறித்த தரிசனம், தேவனுடைய வருகை குறித்த ஒரு தரிசனம், ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களுக்கு தரிசனம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட, வெளிப்பாடு உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட. ஆண்டவரே ஆபிரகாம் எவ்விதமாய் அவன் ஆண்டவரே சமாதானமாய் இருந்து வாக்கு பண்ணினதை அவன் சுதந்திரித்து கொண்டதை போல ரீக்கம் தினமவுடாதனியாதனா நாங்களும் தகப்பனே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் சமாதானமாய் இருக்கணும். எந்த பிரச்சனைகளோ எந்த சூழ்நிலைகளோ எந்த ஒரு காரியங்களோ எங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை அது கெடுத்து விடாதபடிக்கு உலக மனிதர்கள் எத்தனை பேர் ஐயா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியாதபடிக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாதபடிக்கு தகப்பனே மன அழுத்தத்திலோ மன பிரயாசத்திலோ போய் கொடுக்கும் பொழுது தேவ பிள்ளைகளாக எங்களை பரிசுத்தாவினால் நிரப்பி எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் சமாதானத்தோடு இருக்க, எங்களோட குடும்பம் சமாதானத்தோடு இருக்க, எங்களுடைய சபை சமாதானத்தோடு இருக்க, மாத்திரமல்ல நாங்கள் யாவரோடு சமாதானமாய் இருக்க ஓர கந்தரவுடையா எங்களுக்கு இம்மட்டுமாய் பலப்படுத்தினவையா. நாங்கள் ஆபிரகாமை போல அவன் விசுவாசிகளின் தகப்பனாய் இருந்ததை போல நாங்களும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து எந்த காரியங்களும் எங்களுடைய விசுவாசத்தை அசைத்து விடக்கூடாதையா. எவ்வளோ ஜெபிச்சிங்களே, எவ்வளோ உபவாசம் இருந்தீங்களே, எவ்வளோ கண்ணீர் விட்டீங்களே, என்ன மாறிச்சு என்று சொல்லி அன்று மற்றவர்கள் எங்களை பார்த்து கேட்டு எங்களை விசுவாசத்தை அதைரியப்படுத்துவதற்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் கர்த்தர் நல்லவர், தம்மெடுத்த அன்பு கூறுக தம்முடைய பிள்ளைகளுக்கு சகலவற்று நன்மைக்கு எதுவாய் செய்கிறார் என்று அந்த விசுவாசத்தோடு கடைசி மூச்சு வரையிலும் விசுவாசத்தில் நாங்கள் வல்லமை உள்ளவல்லா விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களை கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. எங்களை விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களை பலப்படுத்து. இந்த நாளில் சபையிலிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் கருத்தப்படுகிற சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரையிலும் அத்தனை பெரியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கிருபை எல்லாரையும் மறைத்து கொள்ளட்டும், தேவ சமாதானம் எல்லாரையும் மூடிக்கொள்ளட்டும். அன்றுவரேறி கந்தன மௌடாதனா இந்த கடைசி நாட்களிலே கத்தருட வரைக்கு நெருங்கி இருக்கிற நாட்களிலே எந்த நேரத்திலும் மாறுபரத்தோடும் பிரதானத்தோடு சத்தத்தோடும் தேவ காலத்தோடு கூட நீ வருகிற நாட்கள் சமீபித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஆவிக்குள்ளானவர்களாகவும் சமாதானமுள்ளவர்களாயும் விசுவாசத்தில் உறுதியானவர்களாகி காணப்பட வேண்டது எவ்வளவு அவசியம் என்று நினைகளோடு பேசினீரப்பா. எங்களை
குறைவுகளை சுட்டி காட்டினப்பா. நாங்கள் எந்த இடங்களில் நாங்கள் பலப்பட வேண்டும் என்று எங்களோடு விடைப்பட்டிருப்பா. எதிலெல்லாம் நாங்கள் இன்னும் வளர வேண்டும் என்று எங்களோடு பேசினரே, அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி பிரசனம் எங்களோடு கொடுத்து தொடர்ந்து வழி நடத்தும். இந்த கொரோனா வைரஸ் எல்லா இடங்களும் பரவிக்கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் மரணத்தில் ஓலங்களும், எங்கே பார்த்தாலும் பயத்தின் ஆண்டவரே சத்தங்களும், எங்கே பார்த்தாலும் விரக்திகளும் மன அழுத்தங்களும் நிறைந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அப்பா இந்த நேரத்தில் எங்கள தேசத்தின் ஜனங்களுக்கா, எங்களுடைய பட்டணத்தின் ஜனங்களுக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற பயத்தின் ஆவிகள், ஆண்டவரே மரணத்தின் ஓலங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸினோட தாக்கம் இயேசுவின் நாமத்தில் நிற்கட்டும் அப்பா, நிற்கட்டும் அப்பா. இந்த ஆலயத்திலிருந்து செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு என் செவிகள் திறந்தவைகளாயும் என் கண்கள் கவனிக்கிறவைகளாயும் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட மகிமையே ஆலயத்திலிருந்து நாங்கள் விசுவாசத்தோடு கூட நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கத்தர் எங்களோட சத்தத்தை கேட்டறிந்து வீராக இந்த வைரஸின் தாக்கம் முழுவதுமாய் நீங்கட்டும். ஜனங்கள் கேட்ட வசனத்தின்படி ஜனங்கள் சமாதானம் உள்ளவளாயும் விசுவாசம் உள்ளவளாயும் ஆவியிலே பலப்பட்டவளாயும் காணப்பட கத்தர் கிருபை செய்யும். விசேஷமாய் இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாளையும் தங்களுடைய பிறந்த நாளையும் காண்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரின் ஆசீர்வதியும் இந்த வருடம் ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாக இருக்கட்டும். சகல கனத்த துதியும் சோத்திரங்களையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஒரு ஆமே சொல்லுவோமே, ஆமே எல்லாம் சத்தமாக சொல்லுவோம். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, தமிழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்த சிறு சகல பாலும் அருவாதே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ரட்சகர் மீட்பெருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்தமிழாவியனுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவாங்களோடும் சகல தெய்வ பிள்ளைகளை கத்திட்டு வரைக மட்டும் இருப்பதாக ஆமே. நல்லா கவனிக்க வேண்டும், உங்களுடைய ஸ்க்ரீனிலே நடைபெறுகிறதான கான்ஃபரன்ஸ் கால் ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கும் மாலை 3 மணிக்கும் இரவு 10 மணிக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் காலிலே ஜபம் நடக்கிறது. எல்லோரும் வாங்க, நீங்கள் பங்கு பெறுங்க. இந்த வாரம் முழுவதும் உங்கள் லாக்டவுன் பீரியட் இல்லையா, ஆக ஏறக்குறைய எல்லா நாளும் உபாசத்தில் இருங்க, நல்லா ஜெபிங்க, கத்தல் வரைக்கும் ஆயத்தமாகும். ஆமே, காட் பிளஸ் யூ. கத்திரஸ்தோ இன்றைக்கி கொண்டு வந்துவாங்க, நீங்கள் காணிக்க போட்டுடலாம். காட் பிளஸ் யூ.